நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. ஜனனமும் மரணமும் பிரபுவினுடைய லீலை. உன்னுடைய அப்பாவுக்கு இத்தனை நாள் வாழ்வை என்ற கணக்கு முடிகிறது என்று. அப்பாவுடைய வாழ்நாள் கணக்குப்படி தீர்கிறது. இல்லை அம்மா, இல்லை. இது இப்படி நடக்க காரணம் மாதா நான் அம்மா. பிரபுவிடம் பக்தி செலுத்தியது நான் தான். என் அப்பாவுக்கு பக்தி இல்லை. மிக கோபப்பட்ட அகந்தை அப்பாவின் பண்பை பாழாக்கிவிட்டது. அவர் பிரபுவை இகழ்ந்தார். பண்பு கெட்டவராய் இருந்தாலும் என் தந்தை சாகடிக்கப்படக்கூடாதம்மா. அதை பொறுக்க சக்தி இல்லை. குழந்தாய், உண்மையில் உன் அப்பா செய்த பாவங்கள் அதன் பாதிப்புகள் உனக்கு தெரியாது. என்ன பாவம் அவர் செய்தார்? இதுதானே, அவர் பகவான் விஷ்ணுவை மதிக்க மறுத்தார். அதை பகவானே குற்றம் என்கிறாரா? அப்படிப்பட்டவரா பகவான்? அவரிடம் பக்தி இல்லை என்றால் அவரை பகவான் கொல்லுவதா? அம்மா, மகா பாவிகளையும் பகவான் மன்னிப்பார் என்றெல்லாம் சொல்கிறீர்களே,
அப்பாவை மட்டும் அவர் மன்னிக்காமல் ஏன் இப்படி விரட்டுகிறார்? தேவி மாதா, இந்த பிரகலாதனுக்காக இவனை பெற்ற தந்தையை சாகும்படி செய்யாதீர்கள். பிழை பொறுத்து மன்னியுங்கள் தாயே. பிள்ளையின் பிரார்த்தனையை தள்ளிவிடாதீர்கள். கொஞ்சம் கருணை காட்டுங்கள். மனதிறங்குங்கள் மாதா, மனதிறங்குங்கள். நீ ஒரு ஞானி மைந்தா, சொந்தங்களிடம் பந்தங்களிடம் இத்தனை பற்று வைக்க கூடாது. இந்த பந்தங்கள் நிலையானதல்ல. பாதையிலே பார்க்கின்ற மனிதனை போல குழந்தாய். இந்த சம்பந்தங்களுக்கு உன் மனதிலே இடம் கொடுத்து புலம்பாதே. எப்போதும் நிலையான ஒன்றை நினைவில் கொள். அதுவே இன்று உன் கதி, நாளை உன் விதியாகுகிறது. இல்லை அம்மா, இல்லை. பிள்ளை மனதால் இந்த பேரிழப்பை தாங்க முடியாது தாயே. மனமாற முயன்றேன் அவருக்கு விஷ்ணு பக்தி வருவதற்காக. அவருடைய வெறுப்பை பகவானிடம் திருப்ப முயன்றேன், மறுத்தார். கேட்டீர்களா அம்மா, பிரபுவை பழித்த என் தந்தையை பகவான் கொல்லுகிறார். அவரை காப்பாற்றுங்கள் அம்மா, அவரை காப்பாற்றுங்கள். பிழைக்கு காரணம் இவர், பாவம் புரிந்தவன். தாக்கி அழிக்க வேண்டும் என்றால் என்னை தாக்குங்கள் மாதா. இதை என்னால் தாங்க முடியாது. இப்படி ஒரு கொடுமை ஏனம்மா பொறுக்கவில்லை? என்ன சொல்லுகிறாய் நீ? எனக்கே சொல்ல தெரியவில்லையே. இந்த பழியோடு எங்கே வாழ்வேன்? பெற்ற தந்தையை கொன்றவன் என்று காலம் பழிக்காதா என்னை? மாதாவின் மங்கள நெற்றி குங்குமத்தை அழிக்கின்ற பிள்ளை, நிம்மதி ஏது எனக்கு அம்மா, நிம்மதி ஏது எனக்கு? கங்கா மாதா, பிழை பொறுத்து என் தந்தைக்கு உயிர் கொடுங்கள், உயிர் கொடுங்கள் அம்மா. இல்லையெனில் என் உயிரை இங்கேயே விட்டு விடுவேன் அம்மா, இங்கேயே விட்டு விடுவேன். பிரகலாதா, குழந்தாய், திருமாலின் அம்சம் அல்லவா நீ? பகவானுக்கு மிக பிரியமானவன். அவருடைய லீலைக்குள் உலக நலன்கள் இருக்கும். உன் பொருட்டே உன்னை பெற்ற தந்தையின் மரணம் குழந்தாய். இப்போது நடப்பது உன் தந்தையின் மரணம் அல்ல, இதை முக்தி என்பார்கள். இதற்காக நீ பகவானை வேண்டிக் கொள், மனதார பிரார்த்தனை செய், அவருடைய லீலையை நடத்தவிடு. நீ பிரம்மனிடம் பெற்ற வரம் என்ன? சிருஷ்டியால் மரணம் எனக்கு நேரக்கூடாது என்றாய். இறைவன் நரசிம்மன் பிரம்மனால் படைக்கப்பட்டவர் அல்ல. அவர் மனிதரும் அல்ல, மிருகமும் அல்ல, தேவரும் அல்ல, அரக்கரும் அல்ல. இப்போது பகலும் அல்ல, இரவும் அல்ல, அந்தி வேளை. ஆயுதத்தாலோ அஸ்திரத்தாலோ மரணம் கூடாது என்றாய். உன்னை நரசிம்ம பகவான் தனது நகங்களால் கொள்வார். Ah.
प्रभु हे पुरुषोत्तम हे देवादि देवा हे परंदामा हे अडैक्कल करुणये हे भगवाने हे नरसिंह रूप तामदान अनेक्तुमे तमद शक्ति अलविडर करियदे तम्मुडिय वलिमै वलिमैयिन पेरुमै भुवनमेल्लाम अरिंददे अंडमेल्लाम अमैदियुडन वाळुम्बडि सेय्पवरे ताम एडुत्त इंद विंदयान वडिवम एम्मै वियप्पिल आळ्त्तियदे ताम कोपक्कारनान अरक्कन हिरण्यकशिपुवै कोन्रु इंद भुवनंगळुक्कु अमैदियै तंदीर्गळ ए नरसिम्मरे अमैदि अडैयुंगळ तम इरु तिरुवडिगळैयुम वणंगुगिरेन ये सृष्टि कर्तरे ये सिंह मुखत्तवरे ब्रह्मनुम नानुम उंगल भक्तर तम इनिय तोंडर ताम कोपत्तुडन कुप्पळिप्पदै पार्प्पदु इयल्बल्ल अदोडल्ल ताम एडुत्त भयंकर रूपम ताय पोन्ற தன்மையை அன்பு வழங்கும் அருள் முகப்பொலிவை வெளிப்பட விடாமல் மறைக்கிறது ताम पुरियम इंद लीलियै நிறைவுபடுத்த வேண்டும் प्रभु ताम ताम तम कोपत्तै अडक्कि अन्बु काट्टुंगल अन्बे अरुले आदरिक्कुम प्रभुवे अन्बु मळै पोळिवे आदि मूल निळले आनंद पोरुले ताम कोंड रूपत्तुक्कु पल कोडि वणक्कंगल பயத்திலிருந்து விடுபட்டு நிற்க பக்தர்கள் தம்முடைய இந்த ரூபத்தை நினைப்பார்கள் நெஞ்சி நீக்க தாம் தமது பக்தர் மீது அன்பினை காட்டுங்கள் கோபத்தினை அடக்குங்கள் என் பிரபுவே தமது நிஜ ரூபத்தை காட்டி அமைதி தர வேண்டும் பிரபு பிரகலாதா பகவானின் கோபத்துக்கு இரையானார் உன் தந்தை அது முக்தி பகவானின் கோபத்தை அமைதிப்படுத்து உங்கள் ஆணை வணக்கம் பிரபுவே வணக்கம் பக்தவத்சலா வணக்கம் பரம்பொருளே தம்முடைய இந்த பிள்ளை மீது அன்பு வேண்டும் கொடுமை புரியும் அரக்கர் குலத்தில் பிறந்தேன் இந்த அறியாத சிறு பிள்ளை கரங்கூப்பி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என் தந்தையை மாய்க்க நீங்கள் நரசிம்ம ரூபம் எடுத்தீர்கள் அதை மாற்றிக் கொள்ளுங்கள் பிரபு இந்த உலகம் வாழ்வதற்காக தாம் அற்புதமான அவதாரங்கள் எல்லாம் எடுத்து தர்மம் தழைக்க லீலைகள் செய்தீர்கள் என்னை பெற்ற தந்தையின் இந்த மரணத்தால் அமைதி உலகத்திலே பிறந்தது பிரம்மாவும் மற்ற தெய்வங்களும் தம்மை தொழுது வேண்டுகிறார்கள் அமைதி கெடுக்கும் அரக்கர்களால் இனிமேல் இந்த தொல்லை இருக்காது அவர்களுக்கும் மனமாற்றம் ஏற்பட இன்முகத்துடன் தரிசனம் கொடுங்கள் பிரபு ஆசி புரிந்தீர்கள் இம்மாதிரி பிரம்மதேவர் சங்கரர் லட்சுமி அன்னை கங்கா மாதா யாரையும் இப்படி வாழ்த்தியதில்லை தமக்கு சிறியோர் பெரியோர் என்ற வித்தியாசம் இல்லை தாம் அனைவருக்கும் ஆத்மா தாம் தான் ஜெகத் என்ற பூரணம் அதோடு ஆதிக்கு ஆதியும் ஆனவர் நீங்கள்
முடிவிலே முடிவாக நிற்பதும் நீங்கள். வாழ்வில் நீடூழி வாழ்வில் அறக்கரில் சிறந்தவனே, உனக்கு என் மீது அளவற்ற அன்பு. உனக்கு என்ன வரம் வேண்டும் என்னிடம் கேள். தாம் வரம் கேள் என்று பிள்ளை மனதை ஏன் கிளறுகிறீர்கள்? தாம் செல்ல நினைக்கிறீர்களா பிரபு? நான் எனக்குள் பதிந்து கொண்ட உங்கள் நினைவுகள் இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிக்க நினைக்கிறீர்களா? பரிசோதனை கள்ள மனங்களுக்குத்தான் வைக்கப்படும். பரம்பொருளை கண்ட உன் போன்ற ஒரு உத்தம பிள்ளைக்கு அல்ல. எனக்கு இந்த வரம் தர வேண்டும் பிரபு. என் பிள்ளை மனதில் எந்த ஒரு பேராசையின் விதையும் ஊன்றப்படக்கூடாது. பிரகலாதா, சுட்ட பொன் கலங்கப்படுமா? உன் போல் ஒருவன் உண்டா இந்த அரியாசனத்தில் அமர்ந்து அரக்கர்களை ஆண்டு அரக்கர்களின் அதிபதியாகி பிறகு முக்தி அடைவாய்? பக்தனாக புண்ணியங்கள் பல செய்து தன்னலமில்லாமல் பாவங்களை அழித்து உரிய நேரம் வரும் பொழுது உடலை விடுத்து எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு நீ என்னிடம் வந்துவிடு. வானுலகத்திலும் உன் பெயர் பற்றாத நதியாக பேசப்படும். மகேஸ்வரா, தாம் வரம் தருபவர்களுக்கே பிரபு. பிரபு, உம்மிடத்தில் இன்னொரு வரம் கேட்க வேண்டும். கேளப்பா, தருகிறேன். பிரபு, என் தந்தை கோபத்தால் தவறிழைத்து எல்லை மீறி தொல்லைப்படுத்தி வந்தார். அவருக்கு தாம் இருக்கும் நினைவே இருந்ததில்லை. தம்மை எந்நேரமும் தூற்றினார். தம்முடைய பக்தனான என்னை பிள்ளை என்றும் பாராமல் வெறுத்தார். ஏ கருணாமூர்த்தி, பிழை செய்த என் தந்தைக்கு அந்த குற்றத்தை மன்னித்து அருளுங்கள். பிரகலாதா, நீ என் பக்தனுக்கெல்லாம் எடுத்து காட்டு. அதோடு என் கரம் பட்டதினால் உன்னுடைய தந்தை முற்றிலும் புனிதமடைந்து விட்டார். இனிமேல் அவருக்கு நீ இறுதி கடன்களை முறையாக செய். உன்னை போன்ற ஒரு பிள்ளையை பெற்றதால் அவருக்கு உத்தம உலகம் கிடைத்து விட்டது. பரந்தாமன் நரசிம்ம அவதாரம் எடுத்தது பக்தன் பிரகலாதன் சொல்லை உண்மையாக்கி வைத்தது. தூணிலிருந்து வந்தவர் இரணியனை கொன்றவர் பாலன் பிரகலாதனையே வாஞ்சையோடு வாழ்த்தினர். ஹோலிகாவின் மடியிலே தீயிலே அமர்ந்தவன் பாலன் பிரகலாதன் இங்கே இறைவனோடு அமர்ந்தனன். பக்தனுக்கும் பரமனுக்கும் பாசமுள்ள உறவன்றோ பரமனையே அரியணையில் அமர வைத்து வணங்கினன். புகழ் என்னும் அரியணையில் இவன் உயர்ந்து நின்றனன். जय हो गंगा मैया तेरी जय हो